Pandian Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTEC ECE with specialization in AI and ML and Robotics and Industrial Automation. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வாரம் வந்து நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 14 படங்கள். ஆமா, கிட்டத்தட்ட இந்த இயர் எண்ட் சேல் மாதிரி மொத்தமா இறங்கிருக்காங்க. மொத்தமா பொன்னியின் செல்வன் வர்றதுக்கு முன்னாடி, ஐயா இந்த ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் வந்துக்குவோம், ஏன் பொன்னியின் செல்வனுக்கு நெக்ஸ்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வர்றாங்க. ஏன்னே தெரியல, சில படங்கள் கட்டாயமா ரிலீஸ் தேதி பிளான் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா எக்கச்சக்கமா வருது, அவதார் ரீ ரிலீஸ் அது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த படம் வருது. அப்புறம் பஃபூன், வைபவ் ஆக்டிங்ல பஃபூன் வருது, அதர்வா ஆக்டிங்ல ட்ரிகர், இது இல்லாம குழலி அப்படின்னு ஒரு படம், அப்புறம் வந்து சட்டம்பி அப்படின்னு ஒரு மலையாள படம், இது இல்லாமல் ட்ராமா, என்ன ஜெனர் சார் ட்ராமா படத்து பேர் சார், அதுவும் ட்ராமா தான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பார்த்தேன். அப்புறம் லில்லி லானி அப்படின்னு சாயசிங் ஆக்டிங்னு, இப்போ எத்தனை, இது இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போஜ்புரின்ட்டு பிவிஆரில் மட்டுமே 33 படம் வருது. அது இல்லாமல் முக்கியமாக பால்கி டைரக்ஷன்ல துல்கர் சல்மான் நடிச்ச சுப் படத்தோட அந்த படமும் வரும் சார். சீதாராமமே இப்பதான் பார்த்து பாதி முடிச்சிருக்கோங்கிற மாதிரி தான், அதுக்குள்ள நெக்ஸ்ட் படத்தோட டிக்கி வராப்ல. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் நாங்கள் ரிவ்யூ செய்ய போற முதல் படம் அப்படிங்கிறது ஆதார். ஆமா, அம்பாசமுத்திரம், அம்பானி, திருநாள் மாதிரியான படங்களை இயக்கிய ராம்நாத் பழனிக்குமார். திருநாள்னா நயன்தாரா நடிச்ச அந்த படம், நயன்தாரா ஜீவா, எஸ் அந்த படம் தான். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் இயக்கிய ஒரு படம் அதுதான் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், ஆதார் அப்படிங்கிற படம். ஒரு பரிச்சயமான ஒரு கேஸ்டிங் தான், கருணாஸ், அருண் பாண்டியன், ரித்விகா, இனியா, உமாரி அஸ்கான், வத்திக்குச்சி திலீபன், அது இல்லாமல் காலகேயர் ஃபேமிலியிலிருந்து இன்ஸ்பெக்டராக வந்து பாகுபலி பிரபாகர் அப்படின்னு நிறைய பேர் படத்தில் நம்ம பார்க்குற எல்லாருமே வந்து பரிச்சயமானவங்களாக தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஒரே ஒரு காட்சியில் வர்ற நபராக வர்றது கூட ஆனந்த் பாபு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து எல்லாமே சரிப்பா இவங்களாம் தெரிஞ்ச ஃபேஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. படத்தோட ஒன்லைன் என்ன, பாசிட்டிவ்ஸ், வேர்டிக், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், அதெல்லாம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, கருணாஸ் அவருடைய மனைவி ரித்விகாவோட மேஸ்திரி இதுக்கு கீழே வந்து கட்டட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அவரோட இது என்னென்னா, அந்த கட்டட வேலையை செய்கிற சைட்லேயே கணவனும் மனைவியும் தங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்வியில் வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்னென்னா, அவங்க மனைவி வந்து 9 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரசவ வலி ஏற்படுது. ஸோ அதுக்காக ஆஸ்பத்திரியில் சேர்த்துணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கே இனியா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இனியா யாருன்னா, அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு ரவுடி, அவங்களும் அவருடைய சகோதரமும் வந்து ரவுடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கும் கருணாஸுக்கும் முன்னாடியே ஒரு பகை இருக்குது, பட் அதையும் தாண்டி இனியா வந்து ஒரு ஆட்டோவை ஓட்டி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க மனைவியை வந்து ரித்விகா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு. பட் அங்கே துரதிருஷ்டமாக என்ன ஆகுது அப்படின்னா, இனியா அடுத்த நாள் வந்து பிணமாக வந்து கிடக்கிறாங்க, மனைவியை காணவில்லை, ரித்விகாவை காணவில்லை அப்படிங்கிறது கருணாஸுக்கு தெரியுது. குழந்தையை மட்டும் எடுத்துகிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு, என்னுடைய மனைவி இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்க, எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரித்விகாவுக்கு உண்மையிலே என்ன ஆனது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அப்புறம் வந்து பவர் பண்ணுற விஷயங்கள் உள்ளிட்ட பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த ஆதார் படத்தோட கதை. படத்தில் எது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த போலீஸ் செட்டப், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒன்று ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத மாதிரியான ஒரு செட்டில் இருக்கும், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறக்காகவே வந்து ரொம்ப ரொம்ப ராவா ரஸ்டிக்காக நேச்சுரலாக இப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்கிற மாதிரி விலங்கில் வர மாதிரி. ஆமாம், இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு தனித்து விடப்பட்ட, இல்லை இன்னும் ஒரு மாதத்தில் வேறு இடத்துக்கு மாறப்போகுது அப்படிங்கிறப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜோவிகளாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக தான் இந்த படத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கான கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஒரு இன்ஸ்பெக்டர் அவரோட துணி எப்படி இருக்கும், அவங்களுக்கு மேலே இருக்கிற ஏசிபியோட துணி எப்படி இருக்கும், ஒரு ஒரு விஷயத்தை கேட்குறப்ப கூட ஏட்ட அவங்க என்ன ரேஞ்சில் டீல் பண்ணுவாங்க, கான்ஸ்டபிள் என்ன ரேஞ்சில் டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஹைரார்கி, அவங்க பேசும் விதம், அதெல்லாமே இந்த படத்தில் ஒரு தர ஸ்டடி பண்ணிட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு படத்தில் பிடிச்சிருந்துச்சு. முதல் பாதி முழுக்கவே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக தான் போகுது, நமக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்குது, ஓகே ரித்விகா அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு. ஸோ அவங்களோட எதிரியாக நினைக்கப்பட்ட ஒருவர் மரணமாயிருக்காங்களே, இனியா வந்து இறந்துருக்காங்களே, ஸோ அது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சாரசியல் நமக்குமே இருந்திருக்கு. அது இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக போன விதத்தில் முதல் பாதி ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் போயிருக்கு. போலீஸ் வந்து எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அவங்க ஒரு கேஸை எப்படி தான் அணுகிறாங்க, ஒரு சின்ன ஒரு துருப்பு கிடைத்தாலும், ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சாட்சி கிடைத்தாலும் அதை வைத்து எப்படியெல்லாம் வந்து பின் அந்த நூல் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்களா, அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முதல் பாதி முடியும் போது அது ரொம்பவே திருப்திகரமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே தமிழ்நாடுன்னு இல்லை, ஒரு சாமானியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா, உலகம் பூராவே காவல்துறை அவங்களை வந்து எப்படி அணுகுது, அவங்கள வந்து வெறுமனே ஒரு காட்சி பொருளாக தான் பார்க்குதா. சமீப காலமாக நம்ம நிறைய படங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், விசாரணை ஆகட்டும், ஜெய்பீம் ஆகட்டும், சமீபத்தில் வந்த காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு படம் வந்துச்சு, ரைட்டர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு போலீஸுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாமானியன், ஒரு காவல்துறை உங்கள் நண்பனாக தான் வந்து காவல்துறை நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எப்பயுமே இருக்குது. ஒரு சாமானியனை காவல்துறை அந்த அதிகாரம், அந்த பவர் பாலிடிக்ஸ் எப்படி அணுகுது அப்படிங்கிற விஷயம், அது இந்த படத்துலையுமே கொஞ்சம் ஸ்கிரிப்டாக ரொம்ப ரொம்ப சாலிடாகவே இருந்துச்சு.
அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸா பார்த்தோம் அப்படின்னா கருணாஸ் வந்து ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு. அவர் வந்து இப்ப சமீபத்துல நிறைய படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு பிரேக் அப்புறம் பண்ண ஆரம்பிச்சார். சங்க தலைவன்ல எவ்வளவு ஒரு சீரியஸான ரோலோ அதே மாதிரியான ஒரு சீரியஸான ரோல் தான் இதுலயுமே. ஸோ என்னன்னா அதை வந்து ஒரு அவரை பார்த்து நமக்கு பாவம் வரணும், ஒரு பரிதாபப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதை வந்து அவர் சரியாக பண்ணியிருக்காரு தெரியல. ஏன்னா அவரை பார்த்து நமக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தா அவர் குழந்தையை வச்சுட்டு போகிற அந்த காட்சி வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. நமக்குமே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, பாவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஆகுது. அந்த வகையில் கருணாஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே பரிச்சயமான முகங்களாக இருந்தாலுமே இனியா உமாரியாஸ்கான் மாதிரியான நபர்கள் வந்து அவங்களோட ஆக்டிங் இது இந்த காட்சிக்கு இந்த அளவு பண்ணா போதும் அப்படிங்கறத வந்து பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க. அருண் பாண்டியனோட ரோல் வந்து கேரக்டராகவே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருந்தாலும் ஒரு செட்டில்டா ஒரு சப்டிலா இவ்வளோதான் இந்த ரோலுக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணாரு என்னன்னு தெரியல. அது ஒரு இதை எப்படி சொல்றது, ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்றதா இல்லை இதுதான் ஒரு இரிட்டேஷன் சொல்றதாங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனோட இருந்துச்சு. ஆனால் அந்த கன்ஃபியூஷன் அந்த கேரக்டருக்குமே இருந்துச்சுங்கிறனால அருண் பாண்டியனுமே சென்சிபிளாக தான் பண்ணாருங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. படத்தில் எது பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் பாதி, முதல் பாதி நல்லாவே போச்சு ஒரு இன்வெஸ்ட் எடுத்துலாம் போகும்போது, இரண்டாம் பாதி அதுக்கு ஈடு கொடுத்து வந்திருக்கணுமே அப்படின்னு யோசிச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. என்னன்னா டைரக்டராக நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாலும், பேப்பரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாலும், எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக எல்லா நடிகர்கள்கிட்டையும் நீங்கள் வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு நடிப்பை வாங்குறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்பவே அந்த கதையை வந்து எவ்வளோ ஆழமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது அந்த நடிப்பை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது வந்து இந்த படத்தில் ரொம்பவே லேக்கான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா குறிப்பிட்டு சொல்லும்படி இத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சவங்க, பட் ஒரு ரெண்டு பேர் தான் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது இந்த படத்தில். ஸோ அது வந்து ஒரு சிக்கலாக இருக்குது. இன்னொன்று, இந்த படத்துக்கு வந்து நான் லீனியர் தேவைப்பட்டாலும் டூ மச் ஆஃப் நான் லீனியர் சில இடங்களில் படத்தில் இருந்துச்சு. அது ஏன் இவ்வளோ வலிந்து இத்தனை நான் லீனியர் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி மியூசிக் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம், ஆர்ஆர் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு குழந்தையின் அழுகை நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து அடுத்த காட்சியை நகர்த்தாது. ஆனால் அதுக்காக தொடர்ச்சியாக அந்த குழந்தையின் அழுகையை வந்து ப்ளே பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது தேவையை விட அதிகமாகவே ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்தது. அது அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கவும் முடியல, அது அந்த காட்சிக்கு அவ்வளோ தேவையும் படலை. அது ஏன் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக அவ்வளோ லவுடராக அதை ப்ளே பண்ணாங்க தெரியல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது மலையாளம் குஞ்சுனு ஒரு படம் வந்துச்சு, அதுலேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தையின் அழுகை ப்ளே ஆகிட்டே இருக்கும். அது வந்து அந்த படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இந்த படத்துலையுமே அதுதான் காட்சினால் அது வந்து பேலன்ஸ்டா இல்ல, ஒரு ஓவர் டோஸ் ஆன ஓவர் டோஸ் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த படத்துல அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்ல டோன் டவுன் பண்ணிருக்கலாம். ஓவரால் ஓடிட்டேன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான கதை, சமீப காலத்துல அந்த ஒரு சாமானியன் வந்து எப்படிலாம் வந்து அதிகாரத்தால துண்டாடப்படுறான் இல்ல வந்து பாதிக்கப்படுறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவா வந்து சொன்ன படமா இருக்கு ஸ்கிரிப்ட் வைஸா. பட் மேக்கிங் வைஸ் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், இன்னுமே ஒரு தெளிவான திரைக்கதை அமைப்பு இருந்திருக்கலாம், இன்னுமே ஒரு சிறந்த நடிப்பை எல்லோருடையும் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு மைனஸாக இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கதைக்காக இந்த படத்தை நிச்சயமாக கொண்டாடலாம். அதே மாதிரி ஆதார் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஏன் இந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு அந்த கேள்வியுமே ஒரு ஃபர்ஸ்ட் சீனில் மட்டும் அதுக்கான ஒரு சீன் இருக்கு. ஆனால் மற்றபடி அந்த டைட்டில் ஏன் இந்த படத்துக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த டெஃபினிஷன் இல்லவே இல்லை படத்தில். இல்லைப்பா ஆதார்ங்கிறது தான் இப்போ ரொம்ப கேட்சியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டாங்களான்னு தெரியல. மற்றபடி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி, அதுக்காகவே இந்த டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நன்றி. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு படம் பற்றி பேசுகிறோம். நன்றி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், பிடெக் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML and robotics and industrial automation.